ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துலகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கோர்ஸோடைய காலேஜஸ் எங்கெங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டியாக் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ரேடியாலஜி அண்டு இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸோடைய பிஎஸ்சி கோர்ஸ், இந்த ரெண்டு கோர்ஸோடைய அண்டர் கிராஜுவேட் டிகிரி எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு கார்டியாக் டெக்னாலஜி, இன்னொன்று வந்துட்டு பிஎஸ்சி ரேடியாலஜி அண்டு இமேஜிங் டெக்னாலஜி. இந்த ரெண்டு பாராமெடிக்கல் கோர்ஸுடைய காலேஜஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துருக்குமுட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். காலேஜ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு கோர்ஸோடைய காலேஜஸ் இங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ரெண்டு பாராமெடிக்கல் கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். ஸோ இது புதுசாக ஓப்பன் பண்ண ஒரு மெடிக்கல் காலேஜ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், சிஎம்சி வெள்ளூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு இந்த கோர்ஸு இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்குது இல்லையா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து இருக்குது. நாலாவது கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோர்ஸ் வந்துட்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ கோகுலம் காலேஜ் ஆஃப் நர்சிங், கோகுலம் காலேஜ் ஆஃப் நர்சிங். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த அஞ்சு இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேமஸ் ஆனது, ஒன்று கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு ஏழு இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெள்ளூர்லையே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூஷன் தான், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்குது. மூணாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்டியர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நாலாவது நம்ம ரேடியாலஜியில் பார்த்த கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் இருக்குது இல்லையா, கற்பகம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்குது. அஞ்சாவதாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் எம்எம்எம் காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, மேலே பார்த்த அதே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலையும் இந்த பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஏழாவதாக விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், சேலமில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி விநாயகா மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸையுமே எனக்கு கொடுக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கோர்ஸுடைய டீட்டெயில்ஸுமே என்னை கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு கோர்ஸும் காலேஜஸ் லிஸ்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் இந்த ஏழு இன்ஸ்டியூஷன் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு அஞ்சு இது ஒரு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கோர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாராமெடிக்கல் கோர்ஸஸ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கார்டியாக் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, இந்த ரெண்டு கோர்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனை தவிர்த்து வேறு சில இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நான் ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்துட்டு துணுக்கு மூட்டை, இதில் வந்து
வந்துட்டு எஜுகேஷன் நியூஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதனால் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோ வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, அதில் கொண்டு போய் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்ன தேவையோ அதை கேளுங்க. கட்டாயமாக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நியூஸை உங்களுக்கு கட்டாயமாக நான் எடுத்து கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சில எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸோடு வாரேன். அது வரைக்கும் நன்றி.